இன்னைக்கு விளாக்ல நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது முருங்கைக்கீரை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். மிளகு, மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு ஒரு நாலு பல்லு தட்டி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நாலு டம்ளர் தண்ணியில் அப்படியே போட்டுட வேண்டியதுதான். இப்போ இத நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்மளுக்கு நல்லா முருங்கைக்கீரை வாசனை எல்லாம் அந்த பூண்டு வெங்காயம் எல்லாத்தோட வாசனையும் நல்லா வருது. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வரட்டும், நான் கொஞ்சம் சிம் பண்ணி வைக்கிறேன். இதை அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்லை உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் சூப்பாக குடிச்சாலும் குடிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு இந்த கரோனா காலத்துலலாம் ரொம்ப நல்லது. எல்லா பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இதை இப்படி ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், வெரி ஈஸி மெத்தட்.